Gama ba, gama da.
ಮಾದಿ
இந்த கச்சேரியில் நீங்கள் பாடினீங்க அவன் நான் வெங்க மிஸ்டர் வெங்கட்ராமன் நான் ஆடியன்ஸாக உட்காந்து கேள்வி கேட்டேன் இஃப் தேர் இஸ் அ மிரர் இமேஜ் ஆஃப் டிஎம் கிருஷ்ணா இன் டுடேஸ் கான்சர்ட் வாட் வுட் தட் கிருஷ்ணா ஆஸ்க் திஸ் கிருஷ்ணா அண்ட் வாட் வில் திஸ் கிருஷ்ணா ஆன்சர் ஐயோ சரி இந்த கேள்வி தான் கேட்பார் நான் டிஎம் கிருஷ்ணா ஆடியன்ஸ் இருந்தார்னா இன்னைக்கு பாட்டு கேட்டப்புறம் இந்த டிஎம் கிருஷ்ணா பாட்டு பார்த்து இன்னைக்கு சங்கீதம் வந்துதான்னு கேட்பார் அதுக்கு பதில் இந்த டிஎம் கிருஷ்ணா என்ன சொன்னார் சொல்லுவார்னா சில தரம் வந்தது சில தரம் வரல அப்படின்னு பதில் சொல்லுவார் மியூசிஷியன் க்ரோ பண்ணால் தான் அவரோட மியூசிக்கும் மெச்சோர் ஆகும் ஸோ மெச்சோரிட்டின்றது சங்கீதத்தில் வந்து இந்த ஒரு இவால்விங் ஆஃப் த பர்சன் வந்து மியூசிக்கில் தெரியும் எப்போ அந்த பர்சன் இஸ் ஸ்கேட்டர்ட் இப்போ ஒரு டீனேஜில் எல்லாருமே ஒரு இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வைல்டாக இருக்கும் பட் அப்போ வந்து உங்கள் மியூசிக்கும் ஒரு மாதிரி ஒரு வைல்டிஷாக இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அப்போது அந்த வைல்ட் டெண்டன்சிஸ் இருக்கணும் ஏன்னா ஆஃப்டர் ஆல் யுவர் பர்சன் ஆஸ் யூ க்ரோ அப் ஆஸ் யூ ஃபைண்ட் லவ் இன் லைஃப் பிகாஸ் ஐ திங்க் மெச்சூரிட்டிக்கும் லவ் இன் லைஃப்க்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் லவ் இன் லைஃப்னா ரொமான்டிக் லவ்னு எடுத்துக்க மாட்டோம் ரொமான்டிக் லவ்வும் தான் பட் அது மட்டும் இல்லை பட் ஒரு லைஃப்பில் ஒரு லவ் அந்த லவ் ஒரு பியூட்டியும் அதை வந்து நம்ம க்ரோ பண்ணுறச்சா நம்மளும் மெச்சூர் ஆகும் ஆஸ் ஹியூமன் பீயிங் நம்மளோட பற்றி தெரியுது நம்ம எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்ஸை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் இதெல்லாம் வரைச்சே தான் உங்கள் மியூசிக்லேயும் அந்த பக்குவம் அதுக்கு வார்த்தை பக்குவம் தான் வேறு வார்த்தை இங்கிலீஷ்லேயே வார்த்தை கிடையாது அந்த பக்குவம் சங்கீதத்துலேயும் வரும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அம்பிகாம் அம்
كمانية كالبلاتي كام كالياني 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 كمانية كالبلاتي كام كمانية كالبلاتي كام ناتي كالياني كمانية كالياني كمانية كالبلاتي كام كيلاسنات بريا كيلاسنات بريا كلياني كمانية كالبلاتيكام كيلاسناث بريا ويدانت برتيباديا ويدانت برتيباديا ويدانت برتيباديا ويدانت برتيباديا سبع شاها ويدانت برتيباديا مانا ويبهوا ويدانت برتيباديا برتيباديا
பிரதிபாத்யமான வைபவாம் வித்வன் மனோரஞ்சனி வேதாந்த பிரதிபாத்ய மானவைபவாம் வித்வன் மனோரஞ்சனிம் வித்வன் மனோரஞ்சனிம் மனோரஞ்சனி மனோரஞ்சனி வித்வன் 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 மனோரஞ்சனி ஸ்ரீ சக்ராங்கித ரத்னபீதநிலயம் ஸ்ரீ சக்ராங்கித ஸ்ரீ சக்ராங்கித ரத்னபீதநிலயம் நிலயம் பீதநிலயம் ரத்னபீதநிலயம் சக்ராங்கித ஸ்ரீ சக்ராங்கித ஸ்ரீ சக்ராங்கித ஸ்ரீ சக்ராங்கித ஸ்ரீ சக்ராங்கித ஸ்ரீ சக்ராங்கித ஸ்ரீ சக்ர ரத்னபீதநிலயம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ சக்ராங்கித ரத்னபீதநிலயம் ஸ்ரீ ராஜராஜ ஸ்ரீ ராஜ 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 ராஜேஸ்வரி 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 ஸ்ரீ சக்ராங்கித ரத்னபீடநிலயம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அரியக்குடி பாணி ஜிஎன்பி பாணி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இப்போ வந்து இப்போ வாட் எவர் வி அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு அந்த நீங்கள் பேன் பண்ண வார்த்தையை யூஸ் பண்ணல யுவர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் ஃபார்மேட் ஆஃப் சிங்கிங் வாட் எவர் இதை வந்து யூ ஆர் ட்ரைங் டு ரெப்ரசன்ட் இட் ஆஸ் அ பாணி ஆஸ் யுவர் ஸ்டைல் நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அரியக்குடி பாணி யார் பாணி நான் அது வாண்டான்லாம் நான் சொல்லலை நான் ஒன்றுத்தையும் ரீப்ளேஸ் பண்ணவும் பார்க்கல சரி அரியக்குடி ஸ்ட்ரக்சர்னே கூப்பிடலாம் அதை என்னோடய இஷ்யூ வந்து ஸ்ட்ரக்சரோட இல்லை ஸ்ட்ரக்சர்னால் சங்கீதத்துக்கு என்ன ஆறுதுன்றது ப்ராப்ளம் ஸோ நீங்கள் ப்ளீஸ் என்னோடய நான் பாடுறச்ச நான் ஏதோ புது ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க நான் பண்ணலை பட் என்னோடய க்வெஸ்சன் தான் க்வெஸ்சன் என்னென்னா ஒரு ஸ்டெப்பு ஃபர்தர் உள்ளேயும் போகலாம் ஒரு ஸ்ட்ரக்சர்னால் அதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு என்ன ஆறுதுன்னு ஒரு கேள்வி கேட்கணும் இது நான் ஒன்றும் புது ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணலை நிச்சயமாக பண்ணவும் முடியாதுனால நான் அப்படிலாம் யோசிக்கல நான் சொன்ன மாதிரி ஒரு நாள் வேறு மாதிரி இருக்குது இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு இன்றைக்கி ஸ்ட்ரக்சர்னு நீ கூப்பிட்டேலாம் இன்றைக்கி இன்றைக்கி நான் பாண்ட கான்செர்ட்டில் ஒரு ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருந்தது நாளைக்கு வேறு மாதிரி இருக்கும் அதனால் நான் ஒன்றுத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண பார்க்கல
ஆனால் இப்போ கச்சேரின்னு சொல்லின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அந்த ஸ்ட்ரக்சரை தவிர அதுக்குள்ளே என்ன, அந்த ஸ்ட்ரக்சர்னால் குள்ளே எத்தனை டேமேஜ் ஆகிருக்குன்றது கொஞ்சம் நம்ம யோசித்தோம்னா கொஞ்சம் சங்கீதம் பெட்டர் ஆகிடும் என்னோட நோக்கம். சில பேருக்கு லிஸ்ட்டு போடுறது அவளுக்கு ஒரு சௌரியமாக இருக்குது, ஒரு பிளான்டாக இருந்தால் என்ன பாடுறதுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ண தெரியுது. சில பேர் வந்து லிஸ்ட்டு போடாமல் வந்தால் அதில் ஒரு ஓப்பன்னஸ் இருக்குது அந்த மாதிரி. ஸோ ஒன்று இன்னொருத்தோட பெட்டர்னு நான் சொல்லவே மாட்டேன், அது ஃபஸ்ட்டு சொல்லணும். லிஸ்ட்டு போடாதவா இல்லை பெரிய ஜீனியஸும், லிஸ்ட்டு போடுறவா வந்து ரொம்ப வந்து அந்த அளவுக்கு இமேஜினேஷன் இல்லாதவான்னு நான் சொல்ல மாட்டேன். லிஸ்ட்டு போடுறியோ இல்லையோ நீ பாடுற சங்கீதத்தில் இருக்கிறதா ஒரு விஷயம். லிஸ்ட்டு போட்டுட்டு பிரமாதமாக பாடலாம், லிஸ்ட்டு போடாமல் சங்கீதமே வராமல் பாடலாம். ஸோ லிஸ்ட்டு போடுறது போடாதது வந்து அவாவாலோட ஒரு பிளானிங், ஒரு மென்டல் ஆட்டிடியூட். சில பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் அந்த ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ண பிடிக்கும். சில பேருக்கு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் சும்மா கொடுத்தேன்னா அவள் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணிப்பா. ஸோ அது ஒருத்தர் ஒருத்தர், இப்போ நான் லிஸ்ட்டு போடுறதே கிடையாது, எனக்கு என்ன பாட போகிறேன்னு எனக்கே தெரியாது. அது ஏன்னா அது பெரிய ஒன்றும் பெரிய வித்தை இல்லை, பட் என்னோட ஒரு என்னோடய பர்சனாலிட்டி அந்த மாதிரி. வேறு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா எனக்கு லிஸ்ட்டு போடுவா, லிஸ்ட்டு போட்டு பாடுவா. லிஸ்ட்டு போடுறதில் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், இந்த லிஸ்ட்டு போடுறது எதுக்குன்னா ஒரு மைண்டில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு. பட் லிஸ்ட்டே வந்து ஒரு பாண்டேஜ் மாதிரி ஆகிடக்கூடாது. ஹாவ விபோ தாவ விபோ தாவ விபோ உத்தர ஆபவ
ಹರಣ ಕರೀಟ್ವರ ಜನ ಮರಣ ಭಯ ಹರಣ ಕರೀಟ್ವರ ಜನ ಮರಣ ಭಯ ಹರಣ ಕರಿ charani sharana sharan charani sharana sharan charani sharana sharan keshava hinkara charani sharana கர்நாடிக் மியூசிக்கோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் இப்போது நிறைய வகையாக நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது வாட் யூ திங்க் இஸ் த சக்ஸஸ் அண்ட் வேர் யூ திங்க் யூ ஆர் ஸ்டில் ஃபெயிலிங்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் பண்ணுறது நிறைய பேர் இன்னோவேஷன், எக்ஸ்பெரிமெண்டேஷன், பைத்தியகார்த்தனம் நிறைய வார்த்தை யூஸ் பண்ணுறேன். இந்த எல்லா வார்த்தையும் நான் நோன்னு சொல்ல போகிறேன். நான் சங்கீதம்னா என்னன்னு எனக்கு பாடுறதோ அதை பாடுறேன், அவ்வளோதான். நான் கச்சேரி பாடலை, நான் இப்படி சொல்கிறது ஈஸின்னு நினைக்கிறேன். நான் கச்சேரி பாடுறேன்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே எனக்கும் மிச்சமாக எல்லாருக்கும் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நான் கச்சேரி பாடலைன்னு வச்சுட்டுலாம். வாட் மியூசிக் டஸ் டு மீ, மியூசிக் என்ன எப் வாட் இட் டஸ் டு மீ இஸ் வாட் யூ சி, அவ்வளோதான். இஸ் வாட் யூ சி அண்ட் வாட் யூ ஹியர். ஐ ஆம் சிங்கிங் பிகாஸ் இட் டஸ் தட் டு மீ. ஐ ஆம் நாட் சிங்கிங் டு ப்ளீஸ் மை செல்ஃப் ஆர் டு ப்ளீஸ் எனிபடி. ப்ளீஸிங் எனிபடி இஸ் நாட் மை இன்டென்ஷன் அட் ஆல். இட் இஸ் ஜஸ்ட் த மார்வல் ஆஃப் த பியூட்டி ஆஃப் மியூசிக். If you cannot marvel for sheer beauty of music, then why have music at all? It's a waste of everybody's time. That's my sincere opinion. I am here to marvel at music. And when I sing, I marvel at it. I don't marvel at my music. I marvel at music. There's a huge difference between the two. So there is no question of success or failure as far as I'm concerned. Baro Krishna Baro Krishna Krishna Baro Krishna Krishna Baro Krishna Krishna ರಮಣೆ ಗೀಗ ಬಾರೋ ಕೃಷ್ಣ ನಿನ್ನ ಭಕ್ತ ರಮಣೆ ಗೀಗ ಕೃಷ್ಣಯ್ಯ ಬಾರೋ ಕೃಷ್ಣ
பக்தராமன கிருஷ்ணையா ಕಾಲ್ಗಡವು ಕಾಲಂದಿಗೆ ಗಿರಿಗೆ ಜಯ ಧಿಮ್ ಧಿಮಿ 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 ರೇಣುತ ಅಂದುಗೆ ಕಾಲ್ಗಡವು ಕಾಲಂದಿಗೆ ಗಿರಿಗೆ ಜಯ ಧಿಮ್ ಧಿಮಿ 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 ರೇಣುತ ಧಿಮ್ ಧಿಮಿ 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 ರೇಣುತ ಧಿಮ್ ಧಿಮಿ 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 ರೇಣು ಪೊಂಗುಳಲ ನೂದುತ ಬಾರಯ್ಯ ಪೊಂಗುಳಲ ನೂದುತ ಪೊಂಗುಳಲ ನೂದುತ ಕಂಕಣ ಕರದಲ್ಲಿ ಹೊಂಗುರ ಗೊಣಯುತ ಕಿಂಕಿಣಿ ಕಿಣಿ ಕಿಣಿ ಕಿಣಿಯನುತ ಕಂಕಣ ಕರ ನೆಲಯಾದಿ ಕೇಶವನ ವಾಸ ವಾಸ ಉಡುಪಿಲಿ ನೆಲಯಾದಿ ಕೇಶವನ ವಾಸ ಉಡುಪಿಲಿ ನೆಲಯಾದಿ ಕೇಶವನ ದಾಸ ನಿ
பத தாச தாச நினபத தாச தாச நினபத தாச நினபத தாச நினபத தாச நினபத தாச தாச நினபத தாச நினபத தாச நினபத தாச நினபத தாச சலகலு பாரைய பரோ கிருஷ்ணே ನಿನ್ನ ಭಕ್ತರ ಮನೆಗೆ ಗ ಕೃಷ್ಣಯ್ಯ ಬರೋ ಕೃಷ್ಣೇ ಕೃಷ್ಣಯ್ಯ ಬರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ಬರೋ ಕೃಷ್ಣಯ್ಯ ಬರೋ ಕೃಷ್ಣೇ ರಾಮಾಯ ರಾಮಭದ್ರಾಯ ರಾಮಚಂದ್ರಾಯ ವೇದಸೆ ರಾಮಾಯ ರಾಮಭದ್ರಾಯ ರಾಮಚಂದ್ರಾಯ ವೇದಸೆ ರಘುನಾಥಾಯ ನಾಥಾಯ ರಘುನಾಥಾಯ ನಾಥಾಯ ಸೀತಾಯ ಪತಯೇ ನಮಃ ರಘುನಾಥಾಯ 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 ನಾಥಾಯ ನಾಥಾಯ ರಘುನಾಥಾಯ ನಾಥಾಯ ಸೀತಾಯ ಪತಯೇ ನಮಃ ಹೆಚ್ಚರಿಕಕಾರಾರ ಹೇ ರಾಮಚಂದ್ರ ಹೆಚ್ಚರಿಕಕಾರಾರ ಹೇ ರಾಮಚಂದ್ರ ಹೆಚ್ಚರಿಕಕಾರ ರಾಮಚಂದ್ರ ಹೆಚ್ಚರಿಕಕಾರ ಹೇ ರಾಮಚಂದ್ರ ಹೆಚ್ಚರಿಕಕಾರ ಹೇ ರಾಮಚಂದ್ರ ಹೆಚ್ಚರಿಕಕಾರ ಹೇ ಸುಗುಣಸಂದ್ರ ರಾಮಚಂದ್ರ ಹೆಚ್ಚರಿಕ ರಾರ ಹೇ ಸುಗುಣ ಸಂದ್ರ ಹೆಚ್ಚರಿಕ ರಾಮಚಂದ್ರ ರಾಮಚಂದ್ರ ರಾಮ ಪಚವಿ ಪಚವಿಲ್ತುನಿಕನ ಪಾಲಿದ ಸುರೇಂದ್ರ ಪಚವಿಲ್ತುನಿಕನ ಪಾಲಿ ರಾಮಚಂದ್ರ ಹೆಚ್ಚರಿಕ ರಾರ ಹೇ ಸುಗುಣ ಸಂದ್ರ ಹೆಚ್ಚರಿಕ ಕಾರ
ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதுமையாக தான் இருக்கு. எம் கிருஷ்ணா கச்சேரியே எவ்வளவு நாள் வேணா கேட்டுட்டே இருக்கலாம் போல, எத்தனை நாட்கள் வேணா கேட்டுட்டே இருக்கலாம் போல, அவ்வளவு அபாரமா இருந்தது. பல ராகங்கள்ல ஒரு பாட்டு பாடினாருனாக்க ரொம்ப அற்புதமா இருந்தது. எப்போதும் கேட்குற மாதிரி இல்லாம ரொம்ப அற்புதமா இருந்தது. எக்ஸலன்ட் மார்கழி உற்சவம், ரொம்ப என்ஜாயபிளா இருக்கு. இந்த மாதிரி பாட்டை கேட்டால் போகிறோம், வேறு எந்த இதுவும் வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஒரு புதுமையான ப்ரோக்ராம் இது வரைக்கும் கேட்குறதுக்கு ஜெயா டிவிக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லிட்ரலி பின் ட்ராப் சைலன்ஸ் அண்ட் ஹவுஸ்ஃபுல், இத்தனை பேர் உட்காந்து இவ்வளோ சைலன்ஸாக சைலண்ட்டாக பாட்டு கேட்டான்னா அது வந்து பாட்டோட மகிமை தான். அது ரெண்டாவது, இந்த மாதிரியும் வந்து ஆடியன்ஸ் இந்த மாதிரி சங்கீதமும் கேட்க தயாராக இருக்கா, எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நிச்சயமாக வந்து மார்கழி மகோத்சவத்தில் இந்த குவாலிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் அண்ட் த ஆடியன்ஸோட இன்டென்சிட்டி, அதுதான் வேர்ட், இன்டென்சிட்டி டு த மியூசிக் அண்ட் ராப்போ, அஃப்கோர்ஸ் தே ஆர் வில்லிங் டு ரிசீவ் வாட் தி ஆர்டிஸ்ட் இஸ் கிவிங். ஸோ அந்த ஒரு குவாலிட்டி டெஃபினட்டாக ரொம்ப, நான் அதான் அதுக்கு தான் அனௌன்ஸே பண்ணேன் இன்றைக்கி. இந்த மாதிரி குவாய்ட்டாக கேட்குறதுக்கு உங்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும், நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஏன்னா பத்து பேர் பேசிகிட்டே இருந்தால் வச்சுக்கோங்களேன், அப்புறம் மியூசிக் நடக்காதுங்க, ஒரு மாதிரி ஒரு கேக்கஃபோனியாக ஆகிடும். ஸோ அந்த ஒரு சாந்தத்தோடு கேட்டால் அது உங்களுக்கு தான் கிரெடிட். ஹே ராமச்சந்திர மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தனுஜய சர்வபௌமாய சர்வபூமாய மங்களம் 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 மங்களம். எந்திரோ மகானுபாவுலங்கிற டாபிக்ல நான் கச்சேரி பாடிருக்கேன். பதித ஜனவன பகவான் பரமஹித கரோசி பவான் பதித ஜனவன பகவான். நீங்க அத்தனை பேரும் கேட்டு மகான்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். ஸ்ரீ சங்கராச்சாரிய.